வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். நமது நடிகர் கார்த்திக் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஒருவரிடம் தெரியாதனமாக நடந்து கொண்ட விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்பதில் எந்தவித சுயமரியாதைக்கு இழுக்கும் இல்லை. அவர் தப்பு செஞ்சிட்டேன்னா மனசார மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் இந்த மன்னிப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு மதம், கடவுள், கோவில் இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள், இவர்களுக்கு உண்மையிலே பக்தியும் மதத்தின் மீது உண்மையிலே பற்றுதலும் இருந்தால் இந்த மாதிரி அரசியல் பண்ண மாட்டாங்க. திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு அந்த சர்ச்சையை போய்கிட்டு இருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பட ப்ரொமோஷனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது லட்டு அப்படிங்கிறப்ப, லட்டு வேணாங்க, லட்டு இப்போ ஒரு சென்சிட்டிவான விஷயமா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கார். தட்ஸ் ஆல். இதை கேட்டவொடனே எல்லாருமே இயல்பா, ஏன்னா லட்டு இன்றைக்கி என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். திருப்பதி கோவில் லட்டுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நிலையில் அந்த லட்டில் மாட்டு கொழுப்பு, அது பிரச்சனையாயிருச்சு, அப்போ என்ன ஆச்சுன்னா சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் கம்பெனியிலேருந்து போயிருக்கா, நெய் எப்புறா கலக்க விட்டீங்க, தேவஸ்தானம் அது என்ன பண்ணுச்சு, பிடித்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, லட்டு பிடிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னு கேள்விகள் நிறைய விவாதங்களை கிளப்பி கொண்டு இருக்கு. இந்த நிலையில் லட்டு ஒரு சென்சிட்டிவ் அப்படின்னு கார்த்திக் சொன்னது வந்து இதில் என்ன குற்றம் இருக்குது? இதில் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ லட்டுங்கிறது சர்ச்சையாகிட்டு இருக்குது, விவாத பொருளாக இருக்குது, அது குறித்து ஊடகங்கள் பேசுகிறாங்க, பத்திரிகைகள் எழுதுகிறாங்க, அது குறித்து தான் நீங்களும் பேசுகிறீங்க, பவன் கல்யாணும் பேசுகிறாரு, சந்திரபாபு நாயுடும் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது குறித்து ஒரு நடிகர் வந்து இப்போ ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குங்க பார்த்துங்க அப்படிங்கிறார். ஒரு பதட்டத்துடன், ஒரு முன்னெச்சரிக்கையுடன் லட்டு பற்றி அவர் விமர்சனமும் பண்ணலை, திருப்பதி லட்டை பற்றி அவர் அவமானலாம் படுத்தலை. உடனே அவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறது இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறீங்க, சனாதன தர்மத்தை பேசுவதற்கு முன்பு 100 முறை யோசிச்சுக்கோங்கன்னு என்ன சார், யாரை சார் மிரட்டுறீங்க, இது என்ன மாதிரியான மிரட்டல்? அவர் கார்த்தி என்ன திருப்பதி லட்டுக்கு எதிரானவரா அப்படி எதுவும் சொன்னாரா? அப்போ எந்த அளவுக்கு இவங்க மக்கள் பிரச்சனையில் இருந்து நழுவி அதை மடைமாற்றுவதற்காக இது போன்ற விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத இதுலதே தெரிஞ்சுக்கலாம். சனாதன தர்மத்தை பற்றி யோசிச்சு பேச்சு, இது யாரை பேச சொல்கிறீங்க, என்ன மிரட்டுறீங்க சார்? அவங்களுக்குன்னு ஒரு கருத்துரிமை இருக்குது, அவங்க பேசிட்டு போகிறாங்க. உங்களுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் மாறுபட்ட விமர்சனத்தை வைங்க, ஆனால் மிரட்டுவது, எச்சரிப்பது, லட்டபத்தில் யாரும் பேசக்கூடாதுங்கிறது, அதான் பிரகாஷ்ராஜும் கேட்டிருக்காரு, என்னங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரும் அங்கேருந்து கேட்டிருக்காரு. நீங்கள் பவன் கல்யாண் அவர்களே, கார்த்திக் போன்ற நடிகர்களுக்கு இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகணும், படம் ஆந்திராவில் ஓடணும், தமிழ்நாட்டில் ஓடணும், அதனால் இது ஒரு பிரச்சனையாக வேணாலும் டக்குன்னு மன்னிப்பு கேட்டுட்டு நகர்ந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருக்குது, கோபி சுதாகர் நடத்துறது, சும்மா செய்ன்னு பவன் கல்யாணம் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. இந்த திருப்பதி லட்டு குறித்து யார் யார் என்னென்ன எதிர்வினை ஆற்றினார்கள், என்ன பேசினார்கள், அது மக்களிடம் என்னவாக இருக்கிறது, நீங்கள் சொல்கின்ற சனாதன பிரியர்களிடம் என்னவாக இருக்கிறது, எல்லாவற்றையும் உடைச்சிட்டாங்க. யாரெல்லாம் மாட்டு தீட்டு, மாட்டு கொழுப்பு தீட்டு, மாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்க இதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க? லட்டை மற்ற யாருமே பிடிக்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் பிடிப்போம் என்று சொல்லி மற்ற சாதிக்காரங்க யாருமே லட்டு பிடிக்க தகுதி இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உள்ளதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதை ஃபுல்லாக அந்த பரிதாபங்களில் கோபி சுதாகர் வந்து காமெடியாக பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பரிதாபங்கள் வீடியோவை அவங்க நிறைய நீக்கியிருக்காங்க. யார் நீக்கினாங்க, எதுக்கு நீக்க வச்சாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அதில் அவங்க எதுவுமே தப்பாக சொல்லலை, திருப்பதி லட்டை விமர்சிக்கலை, திருப்பதி வெங்கடாஜலபதியை விமர்சிக்கலை, திருப்பதி கோவில் குறித்து எந்த விமர்சனமும் இல்லை, திருப்பதி லட்டு எல்லாருக்கும் பிடிக்கும், தமிழ்நாட்டுக்காரன் போய் நல்லா சாப்பிடுவான், அதில் ஒரு கொழுப்புன்னு ஒரு செய்தி வந்துருச்சு, டிவியில் செய்தி வந்திருக்கு, இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? மாட்டு கொழுப்பை கலந்துருக்குன்னு சொல்கிறாங்களே, நீ ஏதோ நான்வெஜ் இங்கே திருப்பதி கோவில் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு பார்டர்லேயே அடித்து விரட்டுறியே, இப்போ மாட்டு கொழுப்பே கலந்துருக்கே, அப்போ நீ என்ன செக் பண்ண? இது இந்த கேள்வியில் என்னங்க தப்பு இருக்குது? ஏங்க, இந்த இடத்துக்கு கரிமீன்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு இடம் ஸ்ட்ரிக்டான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த மதித்து எல்லோரும் போகிறாங்க. இந்த நிலையில் அங்கே போய் வழங்குகிற பிரசாதத்திலேயே மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்னா அதை இவன் காமெடி பண்ணுவானா இல்லையா? அதைத்தான் கேள்வி கேட்டாங்க பரிதாபங்கள் கோபி. அப்புறம் யாரோ ஒரு மாமி மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நாங்கள் இது வந்து மா பாதகம் பசுபதா பாகம் அது இது நின்னுமோ சொல்லி சான்ஸ்கிரிட்டில் பேசுகிறாங்க. உண்மையிலே அவங்க பேசுனதை தான் இவங்க அப்படியே எடுத்து போட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க கற்பனையாவோ தற்குறிப்பேற்ற அணி கிடையாது. இந்த கண்ணகி மதுரைக்குள்ளே வரும்போது அந்த கொடி, பாண்டியன் கொடி வாராத வாராதன்னு அசைச்சதுல, அந்த மாதிரி தற்குறிப்பேற்ற அணியில் பேசலை. இந்த பிரச்சனை குறித்து யார் யார் என்ன சொன்னாங்களோ அதையே தான் அவங்க சொன்னாங்க. ஏங்க, இதை விட அதிகமாக அரசியல்வாதிகளை கலாச்சிருக்காங்கங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை, டிடிவி தினகரனை, திமுகவை, அதிமுகவை, பாஜகவை, பர்டிகுலராக ஹெச்ராஜாவை, தேமுதிக தலைவர் பிரேமலதாவை, விஜயகாந்தை, ஒருத்தரை விட்டு வச்சதில்லை பரிதாபங்கள். அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இவங்க வந்து ஒருத்தரை காமெடி பண்ணும்போது நீ அவையாளா, இவங்களை காமெடி பண்ணும்போது அவையாளாலாம் மக்கள் பார்க்கல, மக்கள் பகுத்தறிவோடு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் இந்த திருப்பதி லட்டு குறித்து பேசுனா மன்னிப்பு கேட்கணும், இப்போ திருப்பதி லட்டு குறித்து ஒரு விஷயம் பேசுனா அந்த வீடியோவை நீக்கணும்னு மிரட்டுவது வந்து எந்த விதத்தில் சரி? இந்த விதத்தில் பவன் கல்யாணுடைய இந்த ஆட்டிடியூடையும் பரிதாபங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு ஆந்திரா இது ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, யார் அவரு
பயங்கரமா பண்றாரு. ஓ, இவர் தான் எங்க ஏரியால பவர் ஸ்டார். பவர் ஸ்டார்னா எங்க ஊர்ல காமெடியன்னு அர்த்தம் ஏன் அப்படிங்கிறாப்புல கோபி. எங்க ஊர்ல பவர் ஸ்டார் என்ன பண்ணுவோம்னா காமெடின்னு வச்சிருப்போம், ஆனா உங்க ஊர்ல அந்த பவர் ஸ்டார்னு சொல்ற பவன் கல்யாண் தான் அங்க வந்து பெரிய ஹீரோவா இருக்காரு, இவர் டெப்டி சிஎம்மா வேற ஆகி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த கோணத்துல கோபி கிண்ட எடுக்கிறாரு. இந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு இல்லைங்க. இன்னைக்கு திமுகவை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, பாஜகவை விமர்சிக்கிறாங்க, அதிமுக பாமக எல்லாத்தையும் விமர்சனம் பண்றாங்களா இல்லையா? அது ஒரு ஜனநாயக கருத்துரிமைங்க. அவதூறு பரப்புனா நீங்க கேட்கலாம், ஏங்க அப்படி ஒரு விஷயமே நடக்கல, ஏங்க இப்படி பவன் கல்யாணம் பேசுறாங்கன்னு கேட்டா பரவாயில்ல. உங்க ஊருக்கு அவர் பவர் ஸ்டாரியா? எங்க ஊர்ல பவர் ஸ்டார்னா காமெடி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பவன் கல்யாண் பண்ற ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியோ சினிமாக்காரரோ செஞ்சா இங்க காமெடியா தான் பார்ப்பாங்க. ஆந்திரால தான் அது ஏதோ பெரிய விஷயமா பாக்குறாங்க. திருப்பதியில லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்ததுக்கும் இவர் ஏதோ 11 நாள் விரதம் இருக்கிறாருன்னு சொல்றதும் படியை சுத்தம் செய்யறாருன்னு சொல்றதுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சர், மக்களுடைய பிரதிநிதி, இந்த வேலை தான் பார்க்கணுமா? அவருடைய கெட்டப்பை பாருங்க. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூட பரவாயில்ல போல, அதை மாதிரி ஒரு காவி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துருக்காரு. இவருக்கு முஸ்லீம் கிறிஸ்தவ ரசிகர்களும் இருக்கிறாங்க, ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவங்களும் இவர் எல்லாருக்கும் சேர்த்துதான் அவர் துணை முதலமைச்சராக இருக்காரு. இப்படி துணை முதலமைச்சராக இருக்கின்ற ஒருவர் ஒரு காவி துண்டு மாதிரி போட்டுக்கிட்டு சனாதனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய வாரியம் அமைக்கணும்னு அதை தான் பிரகாஷ்ராஜ் கிண்டல் அடிச்சிருக்காருன்னு. சனாதனத்தை பாதுகாக்க வாரியமா? யோ, ஆந்திர மக்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு, என்ன பிரச்சனை, வெள்ளம் வந்திருக்கு, வெள்ளம் அணிஞ்சிச்சா, நிவாரணம் போய் சேர்ந்துச்சா, எத்தனை வீடுகள் பிரச்சனையில் இருக்கு, ஆந்திராக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டீங்களே என்னாச்சு, தலைநகர் பிரச்சனை என்னாச்சு, போலாவர திட்டம் என்னாச்சு, நிதி கொடுக்குறேன் நாங்களே கொடுத்தாங்களா, நீங்க வேற ஹோல்டா இருக்கீங்களே, அந்த ஹோல்டை வச்சு அவங்களை திருக முடியுமா? இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதை விட்டுட்டு சனாதனத்தை பாதுகாக்க ஒரு வாரியம்னா முழுசா பாஜகவா மாறி இருக்கக்கூடிய பவன் கல்யாண பார் அப்படின்னு சொல்ற மாதிரியான நிலையில தான் அவர் இருக்கார். அதான் பிரகாஷ்ராஜ் பொலிட்டிக்கலா அவரை சட்டேர் பண்ணார்னா நம்ம கோபி சுதாகர் வந்து பரிதாபங்கள்ங்கிற முறையில அவரை பஞ்சராக்கி விட்டுருக்காங்க. பவன் கல்யாணா, யோ பவர் ஸ்டார், எங்க ஊர்ல காமெடியன்யா, இந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கெல்லாம் வீடியோ நீக்க சொல்றது ரொம்ப அபாயங்க. ஏன்னா நான் இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் அதை விமர்சிக்கிற உரிமை ஊடகவியலாளர்களுக்கும் இது போன்ற பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுறவங்களுக்கும் அந்த உரிமை வேணும். இப்போ ஐரோப்பிய நாடுகளெல்லாம் யாரை வேணாலும் இன்னும் சொல்ல போனால் பயங்கர எக்ஸ்ட்ரீமாக விமர்சிப்பாங்க. ஏன்னா விமர்சிப்பதுங்கிறது ஒரு அடிப்படையான மனித உரிமைங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்னு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது, நீங்கள் நான் கட்சிகள்னு. ஆனால் குறிப்பாக செலிபிரிட்டிஸ், சினிமா நடிகர்கள், அரசியல்வாதின்னு வரும்போது பொதுமக்கள் விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து பொதுமக்களை வைத்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குங்கிறப்ப அரசியல்வாதிகளே கூடுதலாக விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க. அந்த விதத்தில் திருப்பதி லட்டு குறித்து பேசினா நீ மன்னிப்பு கேட்கணும், இதுக்காக சனாதன நலவாரியம் அமைக்கணும்னா என்ன அர்த்தம்? சரி, பவன் கல்யாண் இப்போ என்ன பண்ணணும், யார் கலந்தான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கான விசாரணை குழுவை அமைக்கணும். எப்பா, எந்த ஜாதிக்காரனையும் வரவிடாமல் நீங்கள் மட்டும் லட்டு பிடிச்சு பார்த்தீங்களே, உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கணும். யாரெல்லாம் லட்டு பிடிச்சாங்கிற பட்டியலில் கேட்கணும். தேவஸ்தான போர்டில் உள்ள அதிகாரிகளாக யார், அவங்கள யார் யாரை பேரை நீக்கியிருக்கோன்னு சொல்லணும். தேவஸ்தான அதிகாரிகளுக்கு தெரியாமல் இந்த கலப்படம் நடந்திருக்குன்னா எந்த நிறுவனத்துடன் கான்ட்ராக்ட் வச்சிங்க, அந்த நிறுவனத்துடன் கான்ட்ராக்ட் வைக்க சொன்ன அதிகாரி யார், அவருக்கு அந்த நிர்பந்தம் கொடுத்தது யாருன்னு கேட்கணும். இதெல்லாம் பேசிக்கான க்வெஸ்சன். எந்த தனியார் நிறுவனம் இதை கலந்துச்சு, அப்போ தனியார் நிறுவனம் வேணும்னு தேவஸ்தான போர்டில் சொன்ன அதிகாரி யார், அந்த அதிகாரிக்கு அரசியல் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அது எந்த கட்சி, எந்த அரசியல்வாதி, இப்படி உள்ளே போய் நீங்கள் கண்டுபிடிச்சி யார் மாட்டுக் கொழுப்பை கண்டுபிடிச்சாங்க, இதில் திணிச்சாங்க, மக்களை அவமானப்படுத்தியிருக்காங்க, பக்தர்களை அவமானப்படுத்தியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவது தான் ஒரு அரசியல்வாதியாக உங்களுக்கு அழகு. நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல. அதை விட்டுட்டு திருப்பதி லட்டுன்னு பேசுகிறவனையெல்லாம், ஓ லட்டுன்னு பேசுறியா நீ, உன்னை நான் சும்மா மாட்டேன், உன் மேலே கேஸ் போடுவேன், ஏய் ஒழுங்காக பேசிக்கோ, ஒழுங்காக மன்னிப்பு கேள். என்னங்க திருப்பதி லட்டுன்னு சொன்னால் என்னங்க இவ்வளவுது, லட்டு ஒரு சென்சிட்டிவ்னா என்னங்க இது? இந்த திருப்பதி லட்டுவை குறித்து நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்கன்னு ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோவை தூக்குங்கிறது இதெல்லாம் ரொம்ப ஒரு அராஜகமாக போகுது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ங்கிறது ஒரு எல்லை மீறிய அராஜகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க பக்கம் முறையான பதில் இல்லை. திருப்பதி லட்டை வைத்து அரசியல் செய்வது பவன் கல்யாண் தான். ஒரு துணை முதலமைச்சர் ஒரு நாட்டில் இதை வந்து சரி செய்வதற்கான வேலையை பார்க்காம இதை வச்சுட்டு ஒரு 11 நாள் பூஜை பண்ணுறாருன்னா இதுக்கு தான் மக்கள் வரி பணத்தில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்களா, துணை முதலமைச்சராக இருக்கீங்களா? கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மாநிலம் பாஜக ஆளும் மாநிலத்தோட மோசமாக போயிட்டு இருக்குன்னா அது வந்து ஆந்திரா தான். இவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கிறாங்க இந்த பவன் கல்யாண். அதைத்தான் கோபி சுதாகர், ஏ நீ பவன் கல்யாண் இல்லையா, பவர் ஸ்டாரியா அப்படின்னு கலாச்சி விட்டாங்க. உடனே அந்த வீடியோவை நீக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்களை பாருங்கள், அந்த வீடியோவை நீக்காமல் இருந்தால் பரிதாபங்களுக்குள்ளே போய் தான் பார்ப்பாங்க. இப்போ ஆளுக்காள் டவுன்லோட் பண்ணி எல்லாரையும் பாருங்கள் பாருங்கன்னு இருக்காங்க. அதனால் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒடுக்கணும்னு நினைக்கும் போது அது பிரிட்டு வெளியே வரும். கையை காட்டி நிற்க சொன்னால் காட்டு வெள்ளை நிற்காதுன்னு முதல் மரியாதை பாட்டு இருக்குது. அது மாதிரி
நீங்கள் இதை நீங்கள் சும்மா விட்டுருந்தாவது பரவாயில்ல, இப்போ காலையில் எல்லாருமே பரிதாபங்களை அதை நீக்கியாச்சா, அந்த வீடியோ கூட அந்த வீடியோ அப்லோடுங்கன்னு கேட்டுட்ருக்கான். இது தேவையே இல்லாது. பவர் கல்யாணம் பஞ்சர் ஆகிட்டாங்க, அந்த பரிதாபங்கள் டீம் வந்து பவர் கல்யாணம் பஞ்சர் ஆகிட்டாங்க. உடனே அந்த வீடியோவை நீக்க சொல்லி நீங்கள் ஒரு இந்த மாதிரியான அடாவடித்தனம், ஒரு சர்வாதிகாரத்தனத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அரசியல்வாதிகளுக்குள் நீங்கள் மோதிக்கலாம், பேசிக்கலாம், தடித்த வார்த்தைகளை சண்டை போட்டுக்கலாம், அதை மக்கள் கண்டுக்க மாட்டான். ஆனால் பொதுமக்கள் மீது, ஊடகங்கள் மீது நீ இப்படி பேசாத, இப்படி இருக்காத, இந்த வீடியோ போடாதீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். பரிதாபங்கள் இதுவரையும் எல்லா பரிதாபங்களும் போட்டிருக்கிறாங்க, ஏதோ திட்டமிட்டு இதை மட்டும் பண்ணலை. மக்களிடம் எதெல்லாம் பேசு பொருளாக இருக்கோ அதை பேசியிருக்காங்க. ஆனால் இதை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டது காரணம் என்ன? அவர்கள் இந்த விஷயத்தில் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க, இங்கே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் ஆதிக்க செலுத்துகிறாங்க, குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் இதில் டாமினேட் பண்ணுறாங்கங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பிராமின் லாங்குவேஜிலேயே பேசுகிறாங்க. அப்போ அதை மக்கள் ரசிக்கிறான். நீங்கள் அதை விமர்சிக்கிறீங்க, மக்கள் அதை ஏற்றுக்க தானே செய்கிறான். அப்போ இது ஒரு வெளிப்படையான மிரட்டலாக நீங்கள் பரிதாபங்களுக்கு விடுத்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன் இந்த விமர்சனத்தை ஜாலியாக நீங்களே எடுத்துக்கோங்களேன், இதில் என்ன தப்பு இருக்குது? அதற்காக வீடியோவை தூக்குவதுங்கிறது ஒரு நல்ல கருத்துரிமையினுடைய மீது நீங்கள் நிகழ்த்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆகப்பெரிய வன்முறையாக இருக்கிறது. நீங்கள் இதை தடுக்க நினச்சா பாருங்கள், டவுன்லோட் பண்ணி எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பவன் கல்யாண், அங்கு பவன் கல்யாண் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கலாம், இங்கே பவர் ஸ்டார் தான் அப்படிங்கிறது தான் பரிதாபங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள். நீங்கள் முதல்ல அந்த லட்டு பிடிக்கிற இடம் எப்படி இருக்குது, சுத்தமாக இருக்கா, அந்த லட்டு பிடிக்கிறவங்களாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, தலையில் கேப் வச்சுருக்காங்களா, கையில் ப்ளவுஸ் போட்டிருக்காங்களா, சுத்தபத்தமாக கையை கழுவுறாங்களா, அவங்களாம் அந்த டெஸ்ட் இருக்கா, அது குறித்த ஒரு ஓப்பனாக வெளியிட தயாரா, என்னென்ன சுத்தமாக, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் தெளிவுபடுத்தணும். லட்டு பிடிக்கிறவங்க சுத்தமாக இருக்காங்களா, தலையில் கேப் போட்டிருக்காங்களா, அவங்க நாகரீகமாக, ஏன்னா சாதாரண இன்றைக்கி ஒரு சின்ன கடையில் கூட தலையில் முடி கொட்டக்கூடாதுன்னு கேப் போட்டுக்கிறாங்க, மேலே ஓவர் கோட் போட்டுக்கிறாங்க, கையில் கை உரை அணிந்து செய்கிறாங்க. திருப்பதி லட்டு பிடிக்கிறவங்க அவ்வளோ ஹைஜீனிக்காக செய்கிறாங்களா அப்படின்னு நமக்கு வந்த படங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சரி செய்யணுமே ஒழிய, இந்த மாதிரி பரிதாபங்கள் வீடியோவை நீக்குவதால் இந்த பிரச்சனையை வந்து பேசு பொருளாதாரத்திலிருந்து தப்பித்து விட முடியாதுங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.